ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதன்யா கிச்சன். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா, உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கறி செய்ய போறோம். வாங்க அப்படி செய்யணும் பார்க்கலாம். கடலெண்ணெய் ஒரு குழிக்கண்ணி ஊற்றிருக்கிறேங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று, பெரிய தக்காளி ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை வணிச்சிக்கலாங்க. இது வணங்கறதுக்குள்ள நம்ம அரைக்கிற பொருள் பாத்துக்கலாம். தேங்காய் அரை மூடி ஒரு இன்ச்சு பட்டை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 5 கிராம்பு போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையெல்லாம் மிக்சியில வச்சு நைஸா அரைச்சுக்கலாம். 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்ப இந்த உருளைக்கிழங்க இதுல போட்டு 2 தவிர தொட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சுங்க. இப்ப இதை எடுத்து உருளைக்கிழங்குக்குள்ள ஊத்திக்கலாம். அரை லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். களை கொட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு டேஸ்டியான உருளைக்கிழங்கு பால் கறிங்க. இது சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து பாக்கணும்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொத்தமல்லியில கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். தலைமுறை தலைமுறை கொதிக்கணுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பால் கறிய குழந்தைகள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.